ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்னன்னா, உடல் அலர்ஜி மற்றும் அரிப்பு தடிப்பு போன்றவை வந்து நீங்குவதற்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேத்துக்கு இந்த உணவுகள் மூலமா அலர்ஜி வந்து ஏற்படும். நிறைய உணவுகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்கிறாது, ஒரு சிலருக்கு இந்த பகையற வகைகள் வந்து சேராம இருக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த நிலக்கடலை பருப்பு வந்து சாப்பிட்டா உடம்புல வந்து அலர்ஜி ஆயிரும், தடிப்பு தடிப்பா வந்துடும். அதே மாதிரி கத்திரிக்காய் ஒரு சில பேத்துக்கு வந்து இருக்கும், ஒரு சில பேத்துக்கு நான்வெஜ் சாப்பிட்டா இந்த மாதிரி வரும், குறிப்பா நண்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்கிறாது. ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகள் கூட ஒரு சிலருக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி பல உணவுகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து சேராம இருக்கும். இதை தெரியாம அவங்க அதை சாப்பிடும்போது உடல் அலர்ஜி ஆகி அரிப்பு ஏற்படும். இதுக்கு உடல் வந்து அந்த உணவை வந்து அக்செப்ட் பண்ணாம அது நஞ்சா வந்து மாறும் தன்மையெல்லாம் இந்த அலர்ஜியை வந்து மாறுது. அப்போ இந்த அலர்ஜியை வந்து போக்கணும் அப்படின்னா அதனுடைய நச்சுத்தன்மையை வந்து மாத்தணும். அந்த நச்சுத்தன்மையை மாத்துறதுக்கு நமக்கு ரெண்டு மூலிகை பொருட்கள் வந்து இருக்கு. ஒன்னு வெத்தலை, இன்னொன்னு வந்து மிளகு. ஸோ இது ரெண்டு இருந்தா போதும். இதை கஷாயமா வச்சு நம்ம குடிக்கும் போது இந்த நஞ்சுத்தன்மை முறிஞ்சு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி தடிப்பு அரிப்புல இருந்து நம்மளால விடுபட முடியும். இந்த ரெண்டு பொருட்களையும் எப்படி கஷாயம் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, இதுல காம்பை கிள்ளிருங்க. காம்பை கிள்ளிட்டு இந்த வெத்தலைய சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சிருங்க. மிளகு எடுத்துக்கோங்க, மிளகு வந்து ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. இதை தட்டி பவுடர் ஆக்கிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் ஒரு 150 ml தண்ணியில ஒரு பாத்திரத்துல வச்சு அடுப்புல வச்சு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கவும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டு மிதமான சூடு வரவும் இதை வந்து நீங்க குடிக்கலாம். இந்த கஷாயம் குடிக்கும் போது ஒரு சிலருக்கு இதனுடைய காரத்தன்மை வந்து பிடிக்காது. அதனால இது கூட வந்து வெல்லம், கருப்பட்டி இல்லனா தேன் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு இந்த கஷாயத்தை வந்து நீங்க குடிக்கலாம். எப்பப்ப குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில உணவுக்கு அப்புறம் வந்து நீங்க குடிக்கலாம், அதாவது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நீங்க குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து நீங்க குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை கூட குடிக்கலாம். அரிப்பு அதிகமா இருக்கிற பட்சத்துல, தாங்க முடியாத அளவுக்கு அரிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளை கூட வந்து எடுத்துக்காங்க. ஒரு 2 நாள்ல உங்களுடைய அரிப்பு வந்து கம்ப்ளீட்டா படிப்படியா வந்து ஸ்டாப் ஆகுறத நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதையும் மீறி தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அரிப்பு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னா, நம்ம சேனல்லையே அரிப்பு சம்பந்தமாக உடல் அலர்ஜி சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க பாருங்க, நம்ம சேனல்லேயே இருக்கு. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் கூட பாருங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.